ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திபில் பிரதர் சார் இன்ஸ் டைம் பேரு எனக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி சாங்காக கூட ரீட் பண்ணலாம் இல்லைன்னா இங்கே வந்து சேட் பண்ணுற மாதிரி கூட இந்த மெசேஜ் ரீட் பண்ணலாம் ஸோ யாரும் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எப்பயே போயிட்டு நீங்கள் வந்து ப்ரிசர் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக புரியாது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அது வீடியோ பிடிக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சரி பாருங்க இப்போ நீங்கள் ஊஸ் கிளிக் க்ளிக் வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிக்சார்ட் இருக்கும்ல பிக்சாட் அப்ளிகேஷன் இருக்குமில்ல ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ்ஐ கவுண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பேக் சொல்லிட்டு இருக்கும்ல ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ரெண்ட்டாக கிடைக்கும் அதாவது நீங்கள் பண்ணுற இமேஜ் வந்து பிஎன்ஜி மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சைஸ் வேணும் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ டூல்ஸ் போங்க கிராப் போங்க டூல்ஸ் படி கிராப் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் போர்ட்ரேட் அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸ் போர்ட்ரேட் இருக்கலாம் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் யார் கூட சேட் பண்ணுற மாதிரி சேட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணுறீங்கன்னா யார் கூட சேட் பண்ணுற போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நான் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த செலக்ட்டாக வச்சுக்கலாம் அப்படி நான் எப்படி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு சைஸும் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் மேலேயும் கீழே கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃபோன் வரணும்னு அதுக்காக கொஞ்சம் சின்னம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடையில வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு பாத்துருவான் இப்போ ஒயிட் கலர் இருந்தா ஒயிட் கலரில் மாத்துங்க பிளாக் கலர் இருந்தா பிளாக் கலர் எல்லாம் மாத்துங்க சோ மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும் அதுக்கு வந்து ஒயிட் இப்போ எனக்கு ஒயிட் இருக்குன்னா ஒயிட் கலர் இமேஜ் வந்து என்ன பண்ண போகிறேன் அதுக்கு மேல வைக்க போறேன் சோ அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இமேஜ் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் ஒயிட்னு நான் கொடுக்குறேன் ஃப்ரீ இமேஜ் போயிட்டு வீட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்னு கிடைக்கும் ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் எதாவது இமேஜ் வரும் அதை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டியோட சேர்த்து இது மாதிரிலாம் இருக்குது நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனை பூனைக்குட்டி இருக்கா அதை என்ன பண்ணிக்கிறேன் கிராப் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தேவையான சைஸ் மட்டும் இது மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன் நம்ம ஒயிட் தான் தேவை ஸோ எனக்கு ஒயிட் இமேஜ் கிடச்சிச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு அதுக்கு மேலே பேஸ் பண்ண போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக அது வேர்ட்ஸாக இருக்குதுல்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் பார்த்துக்க போகிறோம் பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிடுச்சா மறைஞ்சிடுச்சு ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சேட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண போகிறோம் இல்லை சாங் எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணலாம் ஸோ உங்கள் சாய்ஸ் சரிங்களா அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பிஎன்ஜி இருக்குல்ல அதை ஆட் பண்ண போகிறோம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் போங்க ஸ்டிக்கர் போயிட்டு என்ன பண்ணுங்க ஃபோன் பிஎன்ஜின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு இமேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி இமேஜ் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிஎன்ஜி பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த பீஞ்சி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ஆட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் கரெக்டாக அது மேலே மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸோ என்ன பண்ணலான்னா கரெக்டாக சைஸ் கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி சைஸ் கொண்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கீழே கேப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது இங்கே இங்கே ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னா கரெக்டாக இப்போ மேலே இருக்குன்னா மேலே கண்டுட்டு அது மூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மாதிரி சைடில்னா சைடில் மூவ் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கிராப் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கரெக்டாக ஃபோனுக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டேன் பார்க்க வந்து உண்மையிலே ஃபோனில் வந்து எடுத்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் அதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும்னா சொன்னேன் இல்லை அந்த ஒயிட் சொன்னேன் இல்லை அந்த ஒயிட் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேம் எழுதுங்க ஃபோட்டோ மாற்றினா ஃபோட்டோ மாற்றலாம் ஸோ உங்கள் சாய்ஸ் அது சரிங்களா நீங்கள் எப்படி ஃபோட்டோக்கிங்கன்னா வைக்கலாம் ஸோ அது உங்கள் சாய்ஸ் சரிங்களா ஓகே இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் டன் பண்ணிடுங்க டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இமேஜ் கிடைக்கும் சேவ் பண்ணிடுங்க அதை ஓகே நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸே கண்ட்ரில் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பிஎன்ஜி என்ன பண்ணீங்களோ அந்த சைஸ் கொடுங்க அது போர்ட்ரேட் கொடுத்தோமா ஸோ இங்கேயும் போர்ட்ரேட் வந்து ஃபோர் இஸ் டூ ஃபைவ் சரிங்களா அது மாதிரி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க நான் எதுவும் சூஸ் பண்ணல ஒயிட்டே இருக்கணும் அப்படியே நான் வந்து அப்படி கொடுத்து டன் கொடுத்தா உங்களுக்கு போட்ரேட் சைஸில் கிடச்சிட்டு அந்த போர்ட்ரேட் சைஸ் சரிங்களா இதை ப்ளஸ் ஐ கண் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க நம்ம அதை எடிட் பண்ணோம்ல அந்த பிஎன்ஜி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன் கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காந்து உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ டைம் வேணுமோ சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இப்போ டென் செகண்ட்ஸ் வேணும் இப்போ சாங்ஸை பொறுத்து இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணுற சேட்டை பொறுத்து என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி பண்ணணும் ஆசைப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யார் அது மாதிரி ட்ரை பண்ணல ஸோ சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது சேட் பண்ணுற மாதிரி இது வேணும்ல அதாவது சேட் பண்ணுற ஐக்கான் வேணும்ல அதோட ஐக்கான் டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் போய்ட்டு இப்ப இமீடியாக போயிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதை பார்க்க மெசேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமோன்றும் போயிட்டு நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி பண்ணிருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரணும்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து சைஸை மட்டும் டைக்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்க வந்து சாங்ஸ் அடிட் பண்ணலாம் நான் சொன்னேன் வேறு உங்களுக்கு சாங்ஸ் மாதிரி வேணும்னா சாங்ஸ் அடிட் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து சேட் பண்ணுறோம் சேட் பண்ணலாம் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் மூணு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஃபர்ட் போங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட் போங்க ஆட் அபர்ட் போங்க கலர் அண்ட் லைட் போங்க கலர் அண்ட் லைட் போனதுக்கப்புறம் ஓ கிரேடியன் ஓவோ சொல்லிட்டு இருக்குல்ல கிரேடியன் ஓவோ சொல்லிட்டு லைட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் தெரியும் ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பார்த்திங்கனா கொஞ்சம் டபுள் கலரில் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரஞ்சு இருக்கும் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டார்க் ப்ளூவும் கீழே உள்ள கலரில் வந்து லைட் ப்ளூவும் கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டபுள் கலரில் இருக்குது பார்க்க அமேசிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் அப்படி போயிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இங்கேருந்து சும்மா ஹாய் மைடியர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் சரி ஓகேவா ஹாய் மை டேரியும் கொடுத்துட்டு அலைன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது நான் வந்து இதான் அதுன்னு சொல்லலை ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க மே ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே போய் ப்ளேஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அது எங்கே இருக்கோ அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணோம் சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா அது மாதிரி பண்ணிக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க அந்த மாதிரி இன்க்ரீஸாக எல்லாம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு தீயும் வந்து என்ன பண்ணிடுங்க மெர்ஜ் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க டெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் முடிய போதும் உங்களுக்கு வந்து முடிய போதோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க டெக்ஸ்ட்டை ஸோ அடுத்தடுத்து டெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர மாதிரி ஏன்னா இப்போ அடுத்தது வந்து அது கீழே வரும் அது கீழே வரும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மெசேஜ் அந்த வீடியோ எங்கே முடியுமோ கடைசியே கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இது வந்து ரெண்டு இது அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி மாதிரி இந்த ரெண்டு இதுவும் இருக்குல்ல அதாவது பிஎன்ஜியும் அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க குரூப் குரூப் பண்ணிக்கோங்க அந்த பிஎன்ஜியும் அந்த ஹாய் மைடியர் சொல்லிட்டு டெக்ஸ்ட் லேயர் இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க குரூப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அதை கிளக்ட் பண்ணுங்க கலெக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படி போங்க ஆட் அப்படி போயிட்டு ஃப்ளிப் லேயர்னு சொல்லிட்டு இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க அது அதாவது த்ரீ டி போனிங்கன்னா ஃப்ளிப் லேயர்னு இருக்கும் சரிங்களா இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோவில் போயிட்டு அட்மிஷன் கேயும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்டில் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போயிங்க போயிட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து என்ன பண்ணுங்கள் அடுத்து அட்மிஷன் கேட் பண்ணிக்கோங்க இப்போ ஜீரோ ஜீரோவில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்குதுல அதாவது டெக்ஸ்ட் வந்து பிஎன்ஜி லேயர் இருக்குல்ல அது மறையிற வரைக்கும் அது மறையணும் அது மறைஞ்ச மறையிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக நைன்ட்டி டிகிரி என்ன வந்து கரெக்டாக மறைஞ்சிடுது ஸோ இந்த மாதிரி மறைஞ்சிட்டு கரெக்டாக அடுத்த பை செகண்டில் வர மாதிரி ஸோ இந்த மாதிரி வர மாதிரி ஓகேங்களா அவங்களை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வர மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்த இதுக்கு வந்து மோஷன் ப்ளர் ஆட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி மோஷன் ப்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அடுத்த பிஎன்ஜி அடுத்த மெசேஜ் வரும்போது அடுத்து உங்களுக்கு என்ன அடுத்த மெசேஜ் வேணுமோ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வரமோது என்ன ஆகுதுன்னா கீழே தானே இருக்குது கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க அடுத்த மெசேஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துக்கோங்க கீழே கொண்டு வந்துட்டு அடுத்து உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க நான் சும்மா ஹெலோன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஹெலோ ஹாயின் நான் கொடுத்துக்கிறேன் சும்மா ஸோ ஓகே நான் ஹலோ ஐந் கொடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மெசேஜ் வர மாதிரி ஸோ அதே மாதிரி இப்படி அதாவது இந்த சைடு அதாவது இப்போ வந்து ரைட் சைடு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரூப் போங்க குரூப் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க உள்ள லேயர் இருக்குது அதாவது உள்ள பிஎஞ்சி பிக்ஸாக எடிட் பண்ணுவோம் அந்த பிஎஞ்சி நான் கொடுத்துருக்கேன் என்ன கீழே அதை என்ன பண்ணுங்கள் காப்பி லேயர் பண்ணுங்கள் காப்பி லேயர் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அடுத்து எங்கே வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் பேஸ்ட்டு பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி பேஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாருங்க இங்கேயே தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வரணும் அடுத்த மெசேஜ் இங்கே வரணும்னா என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண ஆட் ஆஃப்ட் போங்க ஆட் அப்படி போயிட்டு ஃப்ளிப்ளேயர் கொடுங்க ஃப்ளிப் பிளேயர் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஆங்கிள் மட்டும் நீங்கள் மூவ் பண்ண மூவ் பண்ண என்ன ஒன்றா அது ஆட்டோமெட்டிக்காக அது வந்து சேர் மூவ் ஆகிரும் ஸோ கரெக்டாக ஒன்னே டிகிரி வைப்போம் ஒன் எயிட்டி டிகிரி தான் கரெக்டாக இருக்கும் நான் கரெக்டாக ஒன் எட்டி டிகிரி வைக்கிறேன் சரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி வச்சிட்டேன் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சுட்டேன் இவருங்க நான் வந்து எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களையே பார்த்தா புரியும் நான் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டேன் மூவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலான்னா அடுத்தவங்களுக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி இமேஜ் அந்த டெக்ஸ்ட் லேயர் என்ன கொடுக்குறீங்களோ அங்கே போய்ட்டு எடிட் குரூப் போங்க குரூப் போய் எடிட் குரூப் போய்ட்டு இந்த லேயர் காப்பி பண்ணிக்கோங்க இந்த லேயர் காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதை மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன டெக்ஸ்ட் வேணுமே அடுத்து என்ன சொல் அடுத்த என்ன டெக்ஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லெட்டர் எழுதிக்கலாம் நான் இங்கே வந்து சும்மா ஃபைன் ஹை ஃபைன் கொடுத்துறேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணனா அந்த டெக்ஸ்ட் இருக்கில்ல அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் இதுக்கு டெக்ஸ்ட்டு அதாவது இதோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா நான் சொன்னேன் இல்லை முன்னாடி இந்த கலரை ஓவர்லே இருக்கலை ஓவர்லேக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கலர் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கே பார்த்தது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கே பார்த்தது தெரியும் உங்களுக்கு கலர் ஆகிருக்கும் இதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு அதாவது மொத்தமாக முடியுமோ என்ன பண்ணிடுங்க மிச்சம் உள்ளதாக கட் பண்ணிடுங்க பேக் பின்னாடி உள்ளதாக கட் பண்ணிடுங்க அப்புறம் நான் சொன்னேன் இது வந்து இது எப்படி மாற்றணும்னா அதிகமாக மாதிரி குரூப் குரூப் பண்ணிடுங்க குரூப் பண்ணிவிட்டு மொத்தம் மெர்ஜ் பண்ணிடுங்க் குரூப் ஒன் ஆகிடுங்க குரூப் ஒன்று போனீங்கன்னா இந்த மாதிரி குரூப் ஆயிரும் ஸோ இங்கே உள்ள லே குரூப் ஒன்றில் ஆட் பண்ணிங்களேன் அந்த காப்பி அதாவது அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி இங்கே போய் இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு லேயர் இருக்குல்ல அது வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்தது அது என்ன டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நான் விலையை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணலாம் கண்டிப்பாக ஐடியா வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ புரியலைனா கண்டிப்பாக ஒன்ஸ்மௌன் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இது அதோட டோன் மெசேஜ் அதாவது இந்த மெசேஜ் வரும்போது டோன் அதாவது சவுண்ட்ஸ் வேணும்னா அதோட டவுன் கீழே கொடுத்துருக்கேன் அந்த சவுண்டை வந்து எங்கே ஆட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் ஆட் பண்ணிட்டேன் கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய சவுண்ட் வந்திருக்கும் ஸோ அடுத்த சவுண்டு வேணும்னா அந்த இந்த சா அந்த சாங் இருக்குது அந்த சாங்கை என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே வருது அதாவது செகண்ட் அடுத்து அடுத்த மெசேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுங்கள் அங்கே பேஸ்ட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கேயும் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் பேஸ்ட்டு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ப்ளே பண்ணி பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா சமல்ல சூப்பராக இருக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணி இங்கே உங்களுக்கு சாங்காக வேணும் அப்படினா எடிட் பண்ணலாம் ஸோ சாங் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டேன் இந்த இமேஜ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அந்த த்ரீ லைன் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா அதை அழித்து பிடிச்சி கீழே குண்டு வந்து ஆட்டோமேட்டிக் கீழே போயிடும் ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை நான் உன்னோடே பண்ணணும் இங்கே ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா பிக்கர்ஸ் சாரி பிக்ஸாட் சொன்னேன் இல்லை பிக்ஸார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க நீ ஒயிட் இமேஜ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இமேஜ் வச்சுங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நம்புறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே ஸ்ட்ரீபா வீடியோ பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோட ப்ரெஷர் லிங்க் வேணும்னா டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் ஒரு டெலிகிராம் கீழே இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் ப்ரெஷர் லிங்க் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு அந்த ப்ரெசர்ல நீங்கள் எப்போ பண்ணிக்கோங்க ஸோ டவுட் கேளுங்க சரிங்களா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கலாம் உங்களுக்கு வீடியோ பெரிய ஆரோகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டாட்டா